Please turn with me to Hebrews chapter 2. எபிரேயர் 2 அதிகாரத்தை திருப்பி கொள்வோம். Hebrews chapter 2, let me read to you verses 14 and 15. எபிரேயர் 2 14 15 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். Before we read these verses, let me say this. இந்த வசனங்களை வாசிக்கும் முன்பதாக இவைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The teaching on the subject of renewing of the mind. மனம் புதிதாகுதல் இதை குறித்து தான் நாம் போதித்து வருகிறோம். Now that's a very important task for the Christian. இது விசுவாசிகளுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேலையா இருக்கு. I told you, you cannot renew your spirit because your spirit has been made new, a new creation by God himself at the time of your salvation. நான் உங்களுக்கு சொன்னேன், உங்கள் ஆவியை நீங்கள் புதிதாக்க முடியாது. ஏனென்றால் ரட்சிப்பின் போது தேவனாலேயே இந்த ஆவி புதிதாக்கப்பட்டு விட்டது. Amen. Amen. Any man be in Christ is a new creation. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். So your spirit is already new. ஆகவே உங்களுடைய ஆவி ஏற்கனவே புதிதாக இருக்கிறது. That spirit has been made new, you can now fill it with God's word. அந்த ஆவி புதிதாக இருக்கிறபடினாலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் இப்போ அதை நிரப்ப முடியும். You can feed it with God's word. தேவனுடைய வார்த்தை கொண்டு அதை போஷிக்க முடியும். But you can't make it new. It is something that God does. ஆனால் நீங்கள் அதை புதிதாக்க முடியாது. அது தேவன் செய்திருக்கிற ஒரு காரியம். And he has done it. And that is what we call salvation or new birth. அவர் அதை செய்து முடித்து விட்டார். அதை தான் ரட்சிப்பு அல்லது புது புதிய பிறப்பு என்று நாம் அழைக்கிறோம். Your body, you cannot make it new right now because you got to wait until Jesus comes when mortality shall put on immortality. இப்போது உங்கள் சரீரத்தை நீங்கள் புதுப்பிக்க முடியாது. ஏனென்றால் இயேசு வரும்போதுதான் சாவான சாவுள்ள இது சாவாமையை தவிர்த்துக் கொள்ள முடியும். So you got to wait until that time for the body to be made new. ஆகவே சரீரம் புதிதாக்கப்படுவதற்காக அந்த காலம் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். But now the only thing that a believer can do is to renew his mind. ஆனால் இப்போது ஒரு விசுவாசி செய்யக்கூடியதெல்லாம் என்ன? தன்னுடைய மனதை புதிதாக்கிக் கொள்ள முடியும். In fact, renewing his mind is very much of a key to his victory and success. இன்னும் சொல்ல போனால் அவருடைய வெற்றிக்கு அவருடைய ஜெயத்திற்கு மனம் புதிதாங்கள் தான் திறவுகோலா இருக்கிறது. Because even though he is born again, ஏனென்றால் அவன் மறுபடியும் பிறந்திருந்தாலும், if his thoughts are the same as before, அவருடைய எண்ணங்கள் முன்ன எப்படி இருந்ததோ அதே போல இருக்கும் என்றால், then his life will be the same as before. அவருடைய வாழ்க்கையும் முன்ன போல தான் இருக்கும். So your practical life will begin to take on a new dimension and begin to be in line with your new birth and be new only as much as your mind is renewed. ஆகவே உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், எந்த அளவுக்கு உங்கள் மனம் புதிதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். That helps you to understand why some Christian people behave as bad as the unbelievers. ஏன் சில கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களை போல மோசமாய் நடந்து கொள்வார்கள் என்பதை இதுவே நமக்கு காண்பித்து விடுகிறது. It is because their mind is not renewed. காரணம் என்னன்னு சொன்னா அவருடைய மனம் புதிதாகவில்லை. They have been born again, they have been baptized in water, baptized in the spirit and all that, but the thing is they don't think in a new way. மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள், தண்ணீர் ஞானம் எடுத்தாச்சு, ஆவியினாலே நிரம்பி ஆவி ஞானம் பெற்றாகி விட்டது, ஆனால் மனதில் இன்னும் புதிதாகவில்லை. That is why they are now different from what an unbeliever is. ஆகவே தான் இப்பொழுது ஒரு அவிசுவாசி எப்படி இருக்கானோ அதை விட வித்தியாசமா இருக்க முடியவில்லை. Now, you know, in many ways this unrenewed mind is a hindrance to successful Christian living. பல வழிகளிலே வெற்றிகரமான கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு இந்த புதிதாக்கப்படாத மனம் ஒரு தடையா இருக்கிறது. Because we read in the Bible that there is a warfare going on in our mind. ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய மனதிலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. Mind is like a battlefield. மனம் வந்து ஒரு போர்க்களம் போல. When the devil attacks, he attacks the mind. It attacks through the mind. பிசாசு நம்மை தாக்கும்போது மனதன் மூலமாக தான் நம்மை தாக்குகிறான். Through the thoughts, எண்ணங்களின் மூலமாக. And when you take in those thoughts, then you know you are defeated. அந்த எண்ணங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள். That is why we read in 2 Corinthians chapter 10, even though we live in the flesh, we do not war according to the flesh. ஆகவே தான் 2 கொரிந்தியர் 10 ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம், நாம் மாம்சத்திலே வாழ்ந்தாலும் மாம்சத்தின்படி வாழ்கிறவர்கள் அல்ல. Verse 3. அது 3 வசனம். And verse 4 says, for the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds. பிறகு 4 வசனம் சொல்கிறது, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவிலாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவிலாய் இருக்கிறது. And 5th verse says, casting down imaginations and every high thing that exalts itself against the knowledge of God and bringing into captivity every thought that is contrary to Christ. பிறகு 5th வசனம் சொல்கிறது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவு குறுதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து கீழ்படியே சிறைப்படுத்துகிறோம். நோட் இஸ் த லாங்குவேஜ் தேர். அந்த வார்த்தைகளை கொஞ்சம் வார்ஃபேர்,
யுத்தம் என்று சொல்லுகிறார். It's a mental warfare. அது மனதிலே நடக்கிற யுத்தம். Mind is where the devil seeks to have his influence. மனதிலே தான் பிசாசு தன்னுடைய தாக்கத்தை கொண்டு வர முயற்சிக்கிறான். Because he knows that now he cannot get into our spirit. ஏனால் அவனுக்கு தெரியும் இப்போது அவன் நம்முடைய ஆவிக்குள்ளே வர முடியாது. He cannot possess us. அவன் நம்மை வந்து அப்படியே ஆக்கிரமித்துக் கொள்ள முடியாது. He cannot go where the Holy Spirit is. அதாவது ஆவியானவர் தங்கி இருக்கிற இடத்துக்குள்ளே அவனால் போக முடியாது. But sometimes he finds the mind open to what he's got to say. ஆனால் சில சமயத்திலே அவன் சொல்ல வருகிற காரியங்களுக்கு நம்முடைய மனம் திறந்திருக்கிறதை அவன் காண்கிறான். So it becomes a battlefield and the warfare rages there. ஆகவே அங்கே யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது, அது போர்க்களமாகி விடுகிறது. That is why the Bible talks about bringing into captivity every thought. ஆகவேதான் வேதம் ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம் சிறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. Every thought that is contrary to Christ. அதாவது கிறிஸ்துவுக்கு முரணா இருக்கிற ஒவ்வொரு எண்ணத்தையும். It talks about casting down imagination. அதாவது எண்ணங்களை கீழே தள்ளு நிர்மூலமாக்குவதை குறித்து பேசுகிறது. That is how it says that bring into captivity every thought that's contrary to Christ. Cast down every imagination. எல்லா மேட்டிமையான எண்ணங்களை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவு கீழ்படியே சிறைப்படுத்துங்கள். And bring down strongholds. பலத்தாரங்களை நிர்மூலமாக்குங்கள். See, the weapons of our warfare are not carnal, but they are mighty to the pulling down of strongholds. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது என்கிறார். That means thoughts, when they are allowed to go into the stage of what is called imagination, then the next step is it becomes a stronghold. It holds you captive to that very thought. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும்போது அந்த எண்ணங்கள் கற்பனைகளாய் உருவெடுக்கிறது. அடுத்த கட்டம் என்ன? அந்த கற்பனைகள் பலத்தாரங்களாய் உருவெடுக்க ஆரம்பிக்கிறது. You got to deal with it at the level of the thoughts. அந்த எண்ணமா இருக்கும்போதே அதை நீங்கள் களைய வேண்டும். You got to deal with it if you're going to deal with it if you're late, you can be as late as when it develops into an imagination, you can still deal with it. ஒருவேளை எண்ணத்தின் அளவில் அதை களைய முடியவில்லை என்றால் அது கற்பனையாய் உருவெடுத்த பிறகு கூட அதை நாம் கலைந்தறிய முடியும். But when it becomes a stronghold, then you become powerless. ஆனால் அது பலத்த அரணாகி விடும் போது நீங்கள் வல்லமையற்று போகிறீர்கள். Because it begins to overwhelm you. ஏனென்றால் அது உங்களை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. But in Christ and through the word of God and through the Holy Spirit, we have weapons that are of our warfare that are not carnal but are mighty to pull down the stronghold. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே தேவாவின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் எல்லா பலத்தாரங்களையும் நிர்மூலமாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இடத்துல ஆயுதங்கள் இருக்கிறது. Now one such stronghold is fear. அப்படிப்பட்ட ஒரு பலத்தாரன் தான் இந்த பயம் என்பது. There are many other strongholds. இன்னும் பல பலத்தாரங்கள் இருக்கு. For example, inferiority complex. உதாரணத்துக்கு தாழ்வு மனப்பான்மை. What is that? அது என்றால் தாழ்வு மனப்பான்மை என்றால் kind of thinking. அது ஒரு விதமான ஒரு எண்ணம். It's a certain kind of thinking. அது ஒரு குறிப்பிட்ட வகையான எண்ணம். And a lot of people have that. நிறைய பேருக்கு அது இருக்கிறது. And it is very difficult to get rid of. அதை வந்து வெளியேற்றுவது ரொம்ப கஷ்டம். By natural means it is very difficult to get rid of. இயற்கையாக அதை வெளியே அனுப்புவது ரொம்ப சிரமம். அது சம் பீப்புள் ஆர் மோர் ப்ரோன் டு தென் அதர்ஸ் நேச்சுரலி. இயற்கையிலே பார்க்கும்போது சிலர் வந்து அதனால அதிகம் பாதிக்கப்படுவார்கள் மற்றவர்களை விட. But it is a strong way and they allow thoughts and cultivate those thoughts, those kinds of thoughts, then stronghold, it becomes a stronghold and a very strong stronghold. அப்படிப்பட்ட எண்ணங்களை அவள் அனுமதித்து அதையே சிந்தித்து பேசிக்கொண்டிருக்கும் போது உண்மையிலேயே அந்த தாழ்வு மனப்பான்மை மிக பலமான ஒரு பலத்தாரனாகி விடுகிறது. So we can talk about many kinds of strongholds. ஆகவே இப்படி பல பலத்தாரங்களை குறித்து நாம் பேசலாம். Let me talk about fear. ஆனால் நான் பயத்தை குறித்து பேசட்டும். I'm using that as an example to show you how you can cast down imaginations, bring into captivity every thought. எப்படி நீங்கள் பலத்தாரங்களை நிர்மூலமாக்கி ஒவ்வொரு எண்ணத்தையும் சிறைப்படுத்த முடியும் அதை தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். So for this first you got to realize what the Bible tells about fear. ஆகவே இதற்காக முதலாவது வேதம் பயத்தை குறித்து என்ன சொல்கிறது அதை நாம் பார்க்க வேண்டும். That's why I want to read Hebrews chapter 2 verse 14 and 15. ஆகவே தான் எபிரேயர் 2 அதிகாரம் 14 15 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். What does the Bible have to say? What is the Bible truth concerning fear? பயத்தை குறித்து வேதம் என்ன கூறுகிறது? வேதத்தினுடைய சத்தியம் என்ன? Now don't tell me what your uncle said and what your auntie said and what your grandmother said. மாமா என்ன சொன்னாங்க, அத்தை என்ன சொன்னாங்க, பாட்டி என்ன சொன்னாங்க, இதெல்லாம் எங்க சொல்லிட்டு இருக்காதீங்க. No, they all say something. அவங்க எல்லாம் இதா சொல்லிட்டு இருப்பாங்க. You know, like one man said, everybody's got some kind of fear. ஒருத்தர் சொன்னார், எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமான பயம் இருக்குங்க. Just like another man said, everybody's
everybody's got some kind of sin. ஒருத்தர் சொன்னாரு ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விதமான பாவம் இருக்கு. Another man says everybody's got some kind of weakness. இன்னொருத்தர் சொன்னாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு பலவீனம் இருக்கு. As if these things have come to stay and you can't do nothing about it. அது இதெல்லாம் வந்து நம்மள அப்படியே தங்க வந்தது போலவும் நம்மால அத பத்தி ஒண்ணுமே செய்ய முடியாத போலவும் பேசுறாங்க. I can understand that people may have weakness and people may have some things that are wrong with them, but the thing is, are we in a position where we simply say that's the case with everybody and you can't do anything about it? For everybody there is something that sticks with them and you can't get rid of it at any cost. அது ஏதோ ஒரு பலவீனம் இருக்கலாம் அல்லது ஏதோ சில தப்பிதங்கள் இருக்கலாம் அது எனக்கு விளங்குது. ஆனா இந்த பலவீனம் இந்த தப்பிதங்களை நம்ம விட்டு வெளியே அனுப்பவே முடியாது அப்படியே நிரந்தரமா தங்கி இருக்க முடியும்னா அது விளங்கல. Even Christian people have this kind of attitude. கிறிஸ்தவங்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கு. One like one man said that's the flesh brother. ஒருத்தர் சொன்னார் அதுதாங்க மாம்சம் அப்படின்னு. Flesh is weak. மாம்சம் பலவீனம் உள்ளது. So whenever they sin they just dismiss it like that's a flesh weakness. ஆகவே எப்போதும் பாவம் செய்யறாங்க உடனடியா அது மாம்ச பலவீனம் அப்படின்னு. They just take it very lightly. அது வந்து ரொம்ப லே